ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுண்டக்காய் குழம்பு. ஸோ இதை இங்கிலீஷில் டர்க்கி பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஹைலி பேக்டு வித் வேரியஸ் நியூட்ரியன்ஸ். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன்ஸ் அதிக அளவில் இருக்குது, ஃபைபர் அதிக அளவில் இருக்குது, விட்டமின்ஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, அதனால நம்மளோட கண்களுக்கு ரொம்பவே நல்லது. மினரல்ஸில் பார்த்தீங்கன்னா ஐரன், சோடியம், பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. ஸோ இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அனிமியா பேஷண்ட்ஸ்க்கும் ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இன்சுலின் செக்ரீஷனை வந்து இன்டியூஸ் பண்ணும், அதனால நம்மளோட பாடியில் குளுக்கோஸ் லெவல் வந்து கண்ட்ரோலாக மெயின்டைன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு, இர்ரெகுலர் மென்சுரல் சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா சாப்போஜெனின் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து சரி பண்ணும். நெக்ஸ்ட்டு, நம்மளோட ஹார்ட்டுக்கு இது ரொம்பவே நல்லது. நம்மளோட ஹார்ட்டு நல்லா ஃபங்க்ஷனாக தேவையான அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இந்த சுண்டைக்காயில் இருக்கிறதுனால நம்மளோட ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்ரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, எஸ்பெஷலி ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. கிட்னி, நம்மளோட கிட்னிக்கும் இது ரொம்பவே நல்லது. நம்மளோட கிட்னி வந்து நம்மளோட பிளட்டில் இருக்கிற தேவையில்லாத அழுக்குகள் எல்லாம் வெளிப்படுத்தும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இம்யூன் பவருக்கு, நம்மளோட இம்யூனிட்டிக்கு ரொம்பவே நல்லது. ஸோ வாங்க, நம்மளோட ஹெல்த்தியான சுண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். மண்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன், 2 வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன், பூண்டு தோலை உரிச்சிட்டு க்ரஷ் பண்ணி 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், கறிவேப்பிலை ஆட் பண்ணுறேன், 3 தக்காளி சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்க்குறேன். ஸோ இதெல்லாத்தையும் நல்லா சால்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சுண்டைக்காயை நசுக்கி அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணணும். ஸோ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 2 glasses ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1/4 கப் அளவு புளி சேர்த்துட்டு திரும்பவும் இது ஒரு 5 to 7 minutes கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகளை போட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட டேஸ்டியான சுண்டைக்காய் குழம்பு ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆவி பறக்க பறக்க சூப்பராக இருக்குது. ஸோ நான் இங்கே வாழைப்பூ பொரியலோடு சாப்பிட போகிறேன். ஸோ நீங்களும் இதை சமைச்சு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.